உங்க ரெண்டு பேரோட ஆசைக்கும் மதிப்பு கொடுத்து இந்த ராம் நரேந்திரன் பரவல வெளியே வந்திருக்கான். 28 டேஸ் at your disposal. ரொம்ப சந்தோஷம். வாங்க. இவர் யாரு சார்? உங்க தம்பியா? ஆமா, உங்கள மாதிரியே இருக்காரு. என்ன? ஆமா, பழக்கண்ண என் தம்பியா நீ? ஆமா, நான் ஒரு ஆளு தான் அரசு கழிஞ்சிட்டு இருக்கேன். நீ பாட்டு இன்னும் ரெண்டு பேரை கூட்டு வந்தா என்ன அர்த்தம்? இந்த பாரு, பழைய மாதிரி என்ன மிரட்ட முடியாது. நீ ஏன் இப்ப கூட்டு வந்திருக்கா? இந்த பையன் யாரு தெரியுமா? ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் பரவல அழைச்சிட்டு வந்திருக்கேன். கொலைகாரனா? என்ன கொலைகாரனா? ஜாக்கிரதை யாரு, அடுத்தது உன்னையும் கொலை பண்ணிடுவான். பாட்டி, என்ன பக்கில வேலையில கிடக்கிற பாம்ப கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்காரு? பாம்ப கொண்டாந்து வச்சிருக்காரா? ஏன் கோர்ட்ல வாதாடுறத விட்டுட்டு ரோட்ல வித்த காட்ட போறாரா? பாட்டி, இது வேற. என்னடா வேற? பாட்டி, உனக்கு கந்த சிசி கவசம் தெரியுமா? தெரியும். தெரிஞ்சா ஒரு நாளைக்கு மூணு வேளை சொல்லு, பசங்களையும் சொல்ல சொல்லு. அப்புறம் வீட்டுல இருக்கிற அருவா கத்தி மண்வெட்டி கடப்பாறை இதெல்லாம் ஒழிச்சு வை. பசங்களுக்கு புத்தி சொல்லி கீழே இருக்க சொல்லு, மாடிக்கு அனுப்பாத. ஏன்டா? பாட்டி, பக்கில ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவன் ஜெயில இருந்து பரோல்ல வந்திருக்கா. நீ போய் சொல்லிடு. அதுவே நீ முந்திக்கிட்டேனா போய் சொல்லிடுறேன். என்னடா? என்ன? இப்பவே அவனை வீட்டை விட்டு வெளியில விரட்டுறானா இல்லையான்னு பாரு. பாட்டி வாணா, அவங்ககிட்ட மோதாத, விட்டுடு. சீ, வாய் மூடு. அந்த வக்கீல கூப்பிட்டு நார் நாரா கிளிக்கல. கத்தாத, அந்த கொலைகாரனை கேட்க போகுது. கேட்கட்டும்டா, கேட்கணும்னு தானே கத்துறேன். எனக்கு எவங்கிட்டையும் பயம் கிடையாது. என்ன என்ன நினைச்ச நீ? எங்க அப்பா மிலிட்டரியில சேர்ந்து 20 வருஷம் பார்டர்ல இருந்தாரு. எங்க தாத்தா 30 வருஷம் பார்டர்ல இருந்தாரு. என்ன, எங்க பெரியப்பா ஒருத்தர் தான் எங்க பெரியம்மா முந்தான பார்டரையே பிடிச்சுக்கிட்டு இருந்து வீணா போயிட்டாரு. மத்தபடி நாங்க வீரமான குடும்பம்டா. இப்பவும் பள்ளத்தூர்ல போய் நின்னுகிட்டு பார்டர் குடும்பம்னு கேட்டு பாரு, ஆறிட மாட்டாங்க. பாட்டி, அவனை விரட்டுறதுக்கு நீதான் கரெக்டான ஆளு. யோ வக்கீலே, கீழே இறங்கி வாயா. கண்ட கண்ட கொலகார பசங்களையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கா நான் உனக்கு வாடகைக்கு விட்டேன்? வாயா. கையில கத்தி வச்சிருக்கான்டா. வக்கீல் குளிச்சுக்கிட்டு இருக்கார். இங்க என்ன கலட்டா? தெரியுமா? போ பாட்டி. என்ன ஒரே சத்தம்? ஒரு சத்தம் இல்லையே. என்னடா சத்தம்? பாட்டி, ஏதோ கேக்கணும்னே கேளு கேளு. நான் என்னடா கேக்கணும்னு இருந்தேன்? இவன் தான் சொன்னா வந்திருக்கிறவன் சுத்த மோசமானவன், கொலகாரன். அவனை கொண்டாந்து வக்கீல் இங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னியா இல்லையாடா? பாட்டி, என்ன பாட்டி பூட்டி. தம்பி, கொலகார தம்பி, உன்னை பார்த்தா இல்ல உங்களை பார்த்தா துபாயில இருக்கிற என் புள்ள கோதண்ட ராம மாதிரியே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் உடனடியே செஞ்சு தர்றேன். இது உங்க வீடு மாதிரி. ஆப்பிள் நல்லா இருக்க? கத்தி வேண்டாம், நான் கடிச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போங்க, கத்தி எடுத்துட்டே போயிடுங்க. நல்லா இருப்பியா? நேருக்கு குழந்தை மாத்தி விட்டியா? கண்டிப்பா நான் நீ காலி. இல்லடா, குழந்தை மகள் பேசாத, பேசல. அவன பார்த்தோம்னா அப்படியே பிளேட்ட மாத்திட்டியா? இந்த லட்சணத்துல பள்ளத்தூர்ல போய் இருக்காத சொல்றேன். வீட்டுல தனியா இருக்கும் போது கொத்தும் கொலையுமா ஒரு வயசு பொண்ணு வந்தா பேசி என்ஜாய் பண்ணணும். எனக்கெல்லாம் இப்படி ஒரு லாக் கிடைச்சா நீட் பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த பாரு, இந்த வயசுல நாம அனுபவிக்கலன்னு பின்னால சொல்லு விடப்படாது. நீ என்ன சொல்ற? நான் உங்க கூட சேர்ந்து நீட் உங்களை மாதிரி சொல்லு விட மாட்டேன்னு சொல்ல வந்தேன். நீ சொல்லு கேசுதான், வா சொல்லு கேசு. நரேந்திரா, நான் அப்படி இங்கே இருக்கேன், நீங்க உள்ள போய் வேலையை பாருங்க. இன்னைக்கு ஒரு மர்டர் கேஸ், 2-3 பேரை கிராஸ் எக்ஸாமின் பண்ண வேண்டி இருக்கும். அதுல ஒருத்தன் செவுடு, கேட்ட கேள்வியே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பேன், டைம் ஆகும். வக்கீலியா, வக்கீலியா, வணக்கங்க. ஏண்டா, இந்த மர்டர் கேஸ்ல செத்தது நீதானே? ஐயோ, நான் இல்லைங்க, என் தம்பிங்க.
அட கிணட்டு மூதேவிங்களா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருந்து எனக்கு கன்ஃபியூஷன். சட்டப்படி இந்த கேஸ் ஜெயிக்காது, நான் தான் ரப்பரா இழுக்கணும். எப்படியோ காப்பாத்தனா போதும். பீஸ் கொடுத்துட்டியா? அன்னைக்கே கரெக்டா கொடுத்துட்டுங்க. பின்னால வா. சரிங்க. வக்கீல் சார், வக்கீல் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். அனந்தகிருஷ்ணா, கேஸ் நடத்துறதுக்கு ஒரு வரமுறை வேணும். நம்ம இஷ்டத்து கேஸ தள்ளி போட்டு போக முடியாது. நீங்க வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். என்ன வரமுறை வேணும்? வக்காலத்துல கையை துவங்கி பீஸ் வாங்குற வரைக்கும் இந்த ஆளு ஏன் பின்னால அலைஞ்சுகிட்டு இருந்தாரு? இப்ப நான் இவர் பின்னால அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன். இதை விட பேசாம ஜெயிலுக்கே போயிடலாம். என்ன பாக்குற? நீ என்ன அடிக்க போறியா? சொல்லு. யார் யாரோ வராங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. இதெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா காலையிலே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு ஸ்டேஷன் சூப்பரண்ட மெதுவா தட்டி ஐயான்னு கூப்பிட்டேன், அதுக்கு ஒரு கேஸ். இப்போ நீ பணக்காரன், நான் ஏழை, நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேஸ்ல மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்க, உன்னை விட்டுறானுவா, என்ன மடக்கிறானுவா, இது என்ன நியாயம்? என்ன கேஸ்? எது என்ன கேஸா? என்ன பத்தி உனக்கு தெரியாதா? வேலையில இருந்து சஸ்பெண்ட் ஆனப்புறம் இந்த கோர்ட் வராண்டாலதான் நான் லோலோனு அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன். இந்த கேஸுக்காக என் மாட்டை வித்த, மரத்தை வித்த, என் சம்சாரத்தோட நகை நட்டு எல்லாத்தையும் வித்துட்டேன். இனிமே விக்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்படி டார்ச்சர் பண்ற அளவுக்கு அப்படி நான் என்னையா தப்பு பண்ணேன்? ஒரு நாள் டியூட்டி முடிஞ்சு குவார்டர்ஸ்க்கு போய்கிட்டு இருந்தேன். அப்ப மூணு ஆசாமிங்க ஒரு டெட் பாடியை கொண்டாந்து ரயில்வே டிராக்ல போடுறத பார்த்துட்டேன். சும்மா இருந்திருக்கலாம்ல, விதி. அத போய் போலீஸ்ல சொல்லிட்டேன். அடுத்த நாள் குவார்டர்ஸ்க்கு திபு திபுன்னு ஒரு அஞ்சாறு பசங்க வந்தானுவா. என்ன ஏதுன்னு கேக்கிறதுக்குள்ள அடி உத குத்து என்ன போட்டு புரட்டி எடுத்துட்டானுவா. சூழ்ந்து ஜனார்தனோட பாடி யார் ரயில்வே டிராக்ல கொண்டு வந்து போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் கேட்டு என்னத்துக்கு என் வாயை கலர்ற? என் சொந்த பிரச்சனைக்கு வா. ஒரு நாள் ஸ்டேஷன் சூப்பரண்ட் என்ன கூப்பிட்டு, அனந்தகிருஷ்ணா, ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட என்கொயரி பண்ணனும், அது வரைக்கும் உன்னை சஸ்பெண்ட் பண்ண போறேன்றார். சார், என்ன கேஸ்? ஆமா, டியூட்டி நேரத்துல நீ தண்ணி அடிக்கிறியாமே. சார், இது யார் போட்ட கம்ப்ளைண்ட்? தண்ணியை நான் கண்ணால் கூட பார்த்தது இல்லைன்னு. அதெல்லாம் என்ன கேட்காத, சம்பந்தப்பட்டவங்கள நீயே விசாரிச்சுக்க அப்படின்றாரு. எனக்கு வந்த கோபத்துல ஓங்கி ஒரு குத்து அவர் மூஞ்சி மேல விட்ட. அடுத்த நிமிஷம் கோர்ட்ல நிக்கிற, அதோட விட்டானுல கத்தி குத்து, அடி தடி, கற்பழிப்பு, இப்படி எல்லா கேஸையும் என் தலைமையில போட்டு என்ன பைத்தியக்கார மாதிரி புலம்ப விட்டுட்டாலும். இந்த கேஸ்ல எல்லாம் எனக்கு சம்பந்தமே கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க வக்கீல் வந்துட்டாரு, இன்னைக்கு வாய்தாதான். இந்த ஆளை விட்டா பிடிக்க முடியாது. வக்கீல் சார், வக்கீல் சார். Excuse me, Miss Anita, எங்க இருக்காங்க? அதோ அங்க இருக்காங்க. நீங்க முடியங்க சார் வெட்றீங்க? சுப்பையா சொல்லல, ஏன் கேக்குறீங்க? ஒண்ணுல, நீங்க பின்னாடி வச்சிருக்கீங்களே நாலு முடி, அதை எடுத்து முன்னாடி வச்சீங்கன்னா பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கும். சுப்பையா கிட்ட சொல்லுங்க. சொல்றாங்க. நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? நானும் ரொம்ப நாளா சொல்றேன், இவரு கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க யாரு? நான் அவரோட வைஃப். குட் மார்னிங். குட் மார்னிங். யூ லுக் வெரி பியூட்டிஃபுல். எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போகணும். இந்த பாரு, விளையாடுறியா? நீ வந்து பரவல்ல வெளியில வந்திருக்கிற கைதி, என் கஸ்டடியில இருக்க. உன்னை நான் தனியா அனுப்பிச்சுட்டு மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கணுமா? நானும் உன்னோட வருவேன். நீங்க அங்க வரக்கூடாது சார், வந்தீங்கன்னா காரியமே கெட்டு போயிடும். என்னால ஒண்ணும் கெடாது, கண்டிப்பா நான் வருவேன். வந்து தொலைங்க. என்ன இப்படி சலிச்சுக்கிறான்? ஆமா, இப்ப நாம எங்க போறோம்? என்ன நான் கேக்குறேன், பதில் பேசாம வந்துகிட்டே இருக்கிற. தேவராஜோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு.
அங்க ராத்திரியில என்ன நடக்குதுன்னு நான் பாக்கணும். ரொம்ப அவசியம்தான். தவாரே, உனக்கு உசிர் மேல ஆசை இருந்தா முதல்ல வண்டியை திருப்பு. எனக்கு உயிர் மேல ஆசை இல்ல. எனக்கு உயிர் மேல ஆசை இருக்க, திருப்பு. இதுக்கு தான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன், கூட வராதீங்கன்னு. கேட்டிங்களா? இப்ப என்ன மொழி போச்சு? வண்டியை ஓரமா நிறுத்த. இறங்குங்க. இதுக்குதான் உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கிக்கணும். போயிட்டு வந்துடுறேன். சீக்கிர வாயா, பேய் பிசாசுன்றாங்க, பயமா இருக்கு. யோ, யார் யானி? நான் சும்மா நிக்கிறேன். சும்மா நடுராத்திரில ஏன் வீட்டு வாசல்ல ஏண்டா நிக்கிறேன்? ஏண்டாவா? என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேச, பல்ல உடைச்சிருவேன். அயோக்கிய பயல, இந்த பாருடா நடு ரோடு நான் நிப்பேன். இது கவர்மெண்ட், இது டாக்ஸ் கட்ட என்ன எவடா கேக்குறது? ஏம்பா சங்கர், யாருப்பா அது? யாருன்னு தெரியலப்பா, மொழியே சரியில்லை, சொல்ல மாட்டேங்கிறான். போன வாரம் மளிகை கடை கோபால அவன் பொண்டாட்டியோட படுத்திருந்த போது எவனோ ஒருத்தன் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தானே, அவன மாதிரியே இல்ல இவன். எந்த ஆள் மாதிரி இருக்கு? யாரு பொண்டாட்டி யாரா பார்த்தா? அது உங்களுக்கு பழக்கம். ஆமாயா, அந்த ஆள் மாதிரியே தான் இருக்கு. யோ நில்லையா, என்னது எல்லாரும் வர்றீங்க? நரேந்திரா இந்தாப்பா நில்ல, இங்க வாயா. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? வந்து செகண்ட் ஷோ சினிமா போயிட்டு வர்றேன். என்ன கதையா விடுற? இந்த ஏரியாவில சினிமா தியேட்டர் இல்ல. ஏடியா கவுண்டர் ஃபைல சார், வீணா என் பேர்ல சந்தேகப்படாதீங்க, நான் ஒரு அட்வொகேட். அட்வொகேட்டா? அட்வொகேட்னா கவுண்டர் ஃபைல் கிடையாதா? எட்ரா கவுண்டர் ஃபைல. இந்த பாருங்க, வாடா போடான்னு மரியாதை குறைவா பேசாதீங்க. அட்வொகேட் சந்திரசேகர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நான் தான். முதல்ல சினிமாவுக்கு போயிட்டு வந்தாங்கற, இப்ப என்னடானா அட்வொகேட்ங்கற. உன்னை இப்படி எல்லாம் கேட்டா சரிப்படாது. நட ஸ்டேஷனுக்கு. இந்த பாருங்க, வாயால நீங்க வாசிக்கப்படாத வாயால இருங்க. யோ கேகே சார், இத்தனை நாள் எங்க போன? அது ஒண்ணு இல்ல, ஊர்ல எங்க மாமாவதர் தவறி கணத்துல விழுந்துட்டு தான் செய்து வந்தது, அதான் பாக்க போயிருந்தேன். அடப்பாமே, என்ன ஒண்ணு ஆகல? அவர் வீழ்ந்த கணத்துல தண்ணி இல்ல, அதான் அவரே மெதுவா விழுந்து வெளில வந்துட்டாரு. வக்கீல் சார், வக்கீல் சார. வக்கீல நேத்து ராத்திரியில இருந்து காணோம். காணமா? உங்க கூட தானே இருந்தாரு? ஆமாமா, நேத்து ராத்திரி நாங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா வெளியே போனோம். திரும்பி வரைச்சா ஆளை காணோம். காணமா? அடப்பாவி, நான் இல்லாத போது வக்கீல குலப்பட்டா போல் இருக்கு. வந்துட்டியா? நீ நினைச்ச உடனே போறதுக்கு வாரதுக்கு இது என்ன சத்திரம் நினைச்சா? என்னடா உன்ன சொல்ற? அம்மா அம்மா அம்மா, ஏ கமலக்கண்ணா, ஏடா சொந்தன்னு வேற சொல்லிக்கிட்டு நீ போறது வாரதும் கேக்குறதுக்கு நாதி இல்ல நினைச்சா? என்ன வக்கீல் சார், நேற்று ராத்திரி ஃபுல்லா ஆலய காணோம், என்ன தடாவே போயிருப்பேப்பா? தர்ம அடின்னு கேள்விதான் பட்டிருக்கேன், அது நேற்று தான் தெரிஞ்சது. உடம்பு பூரா ஒத்தனை கொடுக்கணும், தவிட ரெடி பண்ணு. வெண்ணி எண்ணெய் போ, என்ன பாக்குற? ஒத்தனை குடிச்சிட்டு வர. அம்மா அப்பா.